श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकते श्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगताम्पती यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनेष्टजगद्धितार्थम् प्राच्यम् प्रकाशयतु वः परमम् रहस्यम् संवाद एष शरणागतिम् अन्तरसारः। சரணாகதி மந்திரத்தினுடைய அர்த்தமாக அமைந்த இந்த கத்தியம் துவய விவரணம் என்று இருக்கக்கூடிய கத்தியத்திலே துவயத்தினுடைய அர்த்தத்தை நாம் இதுவரைக்கும் அனுசந்தானம் பண்ணோம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, நமஹாங்கிறதுனுடைய அர்த்தம், ஆய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலன், நமஹான்னு சொல்லக்கூடியது பிரதிபந்த நிவர்த்தி, அதுக்கு முன்னாடி சரணம் பிரபத்தியன்னு சொன்ன சரணாகதி, எல்லாத்தையுமே கத்தியத்தில் அழகாக சாதிச்சார். ஸ்ரீ ரங்கநாதன் சந்நிதியில் தாயார் கூட எழுந்திருளி இருக்கும் பொழுது எம்பெருமானார் அந்த சரணாகதியை அனுசந்தானம் பண்ணினார் பங்குனி உத்தர திருநாளிலே அப்படின்னு இந்த கத்தியத்திலே வைபவம் நமக்கு எல்லாருக்கும் பிரசித்தம். இப்படி பலனை எல்லாம் பிரார்த்திக்கிறார். நித்திகிங்கரோ பவானி அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என்னை ஞானினம் மாம் குருஷ்வ அப்படின்னும் பக்தியுக்தம் மாம் குருஷ்வ அப்படின்னும் பிரார்த்திக்கிறார். அதாவது கடைசியில பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவனாக்கி நித்திகிங்கனாக சிவைகுண்ட லோகத்தில் ஆகப்போகிறாய், அதுக்கு முன்னாடி இப்பவும் ஞானமும் பக்தியும் எனக்கு நிறையாக கொடுத்து விடு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்பவும் உன்னுடைய அனுபவம் வரணும்னு அதெல்லாம் பிரார்த்தித்த. இப்போ பெருமாள், அதாவது நம்பெருமாள் பதில் சொல்றாராம் பகவத் ராமானுஜருக்கு. இவருடைய சரணாகதியை பெருமாள் ஏற்றுக்கொண்டார். நாம் பண்ணுவது பரன் ஞாசம், பெருமாள் பண்ணுவது பரஸ்வீகாரம் என்று பெயர். நாம் சமர்ப்பிக்கிற பரத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு அந்த சரணாகதி அப்படிங்கிறது பூர்த்தியாகும். சரணாகதினா பரன் ஞாசம் அப்படின்னு தானே பெயர். பரத்தை ஒப்படைத்தல் அப்படின்னு பெயர் இல்லையோ. ஒப்படைத்தல்ங்கிறது எப்ப பூர்த்தி ஆகும்னா அதுக்கு மேல ரெண்டு இருக்கு. முதல்ல என்ன கேட்டா அந்த பரத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு. நம்ம ஒப்படைச்சுட்டா போறாது, அவர் ஏத்துக்கணும் முடியும். எந்த வஸ்துமே அப்படிதானே, நாம போய் அவர்கிட்ட கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அவர் ஏத்துக்கல அப்படின்னா அப்ப என்ன ஆகும், அது நம்மகிட்டே தான் இருக்கும். அதனால பரநியாசம் அப்படிங்கிறதுக்கு மேல எம்பெருமான் பண்ணக்கூடிய பரஸ்வீகாரம், பரத்தை ஏற்றுக்கொள்றார் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அதற்கு அடுத்தது என்ன கேட்டா நிர்பரத்வம் அப்படின்னு, நமக்கு எம்பெருமான் பரத்தை ஏத்துண்டபடினால நமக்கு இருமே பரமே கிடையாது அப்படின்னு நைர்பரியம் என்று சொல்வார்கள். நிர்பரத்வம் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேணும். அதாவது நிர்பரத்வம் அப்படிங்கிற நிலையை நம்ம கரெக்டா ஏத்துக்கணும். பரத்தை சமர்ப்பிச்சுட்டு, நான் பரத்தை சமர்ப்பிச்சேன் பெருமாள் ஏத்துண்டாரு, என்ன ஆ போறதோ எப்படியோ தெரியிறியே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதை ஒப்படைச்சாச்சுன்னா அதோட நமக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அதை பத்தியான சிந்தையே துளி கூட கிடையாது. அதுக்கு நிர்பரத்வம் அப்படின்னு பெயர். இப்படி மூணு இருக்கு, பரநியாசம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் பரஸ்வீகாரம் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் நமக்கு நிர்பரத்வம் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் நாலாவதுதான் எம்பெருமான் வந்து தான் அந்த பரத்தை வச்சிருக்கிறபடினால, தன்கிட்ட அந்த பொறுப்பு இருக்கிறபடினாலே நமக்கு மோட்சம் கொடுக்கறான் அப்படின்னு, பலனை கொடுக்கறான் அப்படின்னு வரும். இதுதான் சரணாகதியுடைய நிலை. அப்ப அந்த பரஸ்வீகாரம் அப்படிங்கிறது பெருமாள் பண்றார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுல சுவாமி தேசிகனே என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னா, பரஸ்வீகாரம் பண்ணி நமக்கு எம்பெருமான் பரஸ்வீகாரம் பண்ணி நமக்கு நிர்பரத்வ பரியந்தம் அந்த பரநியாசங்கிறது இருக்கணும், அது வரைக்கும் போகணும். அது ஏற்ப நான் ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட முடியாது அப்படிங்கிறதையும் சாதிக்கிறார். நிர்பரோ நிர்பயோஸ்மிங்கிற வரைக்கும் வரணும். அப்ப பெருமாள் வந்து நாம சமர்ப்பிக்கக்கூடிய பரத்தை பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஏற்றுக்கொள்கிறார்ங்கிறது சரணாகதி சாஸ்திரத்தில் இருக்கும் இல்லையோ, அதற்கு அடையாளமாக இங்க பெரிய அங்க நம்பெருமாள் வார்த்தை சொல்றாராம்.
நான் அதை ஏற்றுக்கிறேன், நீ கவலைப்படாதே என்பதாக. அதனால அதை பற்றியான சூர்ணிக்கை இப்பொழுது வரப்போறது, பெருமாள் அருளை செய்த சூர்ணிக்கை. இதை ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாளே தன்னுடைய திருவாயை திறந்து அருளை செய்தான் அப்படின்னு சம்பிரதாயம். அப்படி இல்லை அப்படின்னா நம்பெருமாளுடைய திருவுள்ளத்திலே இருந்ததை சுவாமி பகவத் ராமானுஜர் பெருமாள் அனுகிரகத்தினாலே தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையாக சொல்றார் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். ரெண்டு விதமான சம்பிரதாயம் இருக்கு. இப்ப பெருமாள் தன்னுடைய பரஸ்வீகாரத்தை இப்ப நமக்கு அருளி செய்கிறார். அந்த அருளி செய்கிற சூர்ணிகையை இப்பொழுது பார்க்கலாம். இது கொஞ்சம் பெருசாக விஸ்தாரமாக இருக்கு. ஏவம் பூதமத்கைங்கரிய பிராப்தியுபாயதையா அவக்ளுத்த சமஸ்த வஸ்து விஹீனோபி அனந்த தத்விரோதி பாபாக்ராந்தோபி அனந்த மதபச்சாரயுக்தோபி அனந்த மதீயாபச்சாரயுக்தோபி அனந்த அசஹ்யாபச்சாரயுக்தோபி ஏதத்காரிய காரணபூத அநாதி விபரீத அகங்கார விமூட ஆத்மஸ்வபாவோபி ஏததுபய காரிய காரணபூத அநாதி விபரீத வாசனா சம்பத்தோபி ஏதனுகுண பிரகிருதி விசேஷ சம்பத்தோபி ஏதன்மூல ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்விக சுகதுக்க தத்தேது தத்திர உபேக்ஷணீய விஷயானுபவ ஜான சங்கோச்சரூப மச்சரணாரவிந்த யுகலை காந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்ன பிரதிகதோபி. இது வரைக்கும் ஒரு விஷயம். ஏனகேனாபி பிரகாரேண துவய வக்தாத்வம். இது ஒரு விஷயம். கேவலம் மதீவதையா நிசேஷ வினஷ்ட சகேதுகமச்சரணாரவிந்த யுகலை காந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்னஹா மத் பிரசாதலப்த மச்சரணார்விந்த யுகலை காந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி மத் பிரசாதாதேவ சாட்சாத்கத யதாவஸ்தித மத் ஸ்வரூப குண விபூதி லீலோபகரண விஸ்தாரஹா அபரோக்ஷ சித்த மத் நியாமியதா மத் தாசைக சுபாவ ஆத்மஸ்வரூபஹா மதேகானுபவஹா மத் தாசைக பிரியஹா பரிபூர்ணானவரத நித்திய விசததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய மதனுபவஹா த்வம் ததாவித மதனுபவஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோசித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்ய கிங்கரோபவ. முடியும் போது அழகா தெரிகிறது. ஏன்னா நேற்றுக்கு முடிக்கும் போது பிரார்த்தனை, நம்மளுடைய பிரார்த்தனையை முடிக்கும் போது அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோசித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்ய கிங்கரோ பவானி அப்படி நித்திய கிங்கரனாக நான் ஆக கடவேன் அப்படின்னு பிரார்த்தித்தோம். நித்திய கிங்கரோ பவ அதே வரி அப்படியே சொல்லி நித்திய கிங்கரனாக நீ ஆகிவிடு ஆகலாம் என்பதாக பெருமாள் சாதிக்கிறார் அப்படின்னு வருது. முதலே சொன்ன மாதிரி பெருமாள் பரஸ்வீகாரம் பண்ணிட்டார் அப்படிங்கிறத காண்பிக்கிறது இந்த வாக்கியங்கள் எல்லாம். அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அந்த பிரதிவசனங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா பிரபத்தி ஜனித பிரசாத பரிவாகைஹி பிரதிவசனைஹி அப்படின்னு சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார். எம்பெருமான் நம்ம சரணாகதி பண்ண உடனே மனசுல அப்படி ஒரு பிரீத்தி வருமா, அப்படி ஒரு பிரசாதம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குழந்தை திரும்பி வந்துட்ட மாதிரி இது. காணாத போன குழந்தை திரும்பி வந்தால் அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அந்த மாதிரியாக பெருமாளை விட்டு பிரிஞ்சு சம்சாரத்துல போன குழந்தை மறுபடியும் திருப்பி பெருமாள் கிட்ட வர்றதுக்காக சரணாகதி பண்ணிருக்கு. அதனாலே ரொம்ப சந்தோஷமா அந்த சந்தோஷம் மொத்தமும் இந்த பிரதிவசனத்துல தெரியறதான். இந்த வாக்கியத்துல நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா, நித்திய கிங்கரனாக நீ ஆகலாம். இன்னும் பெருமாள் சொல்ற வசனங்கள் இன்னும் இருக்கு, பின்னாடியும் வரப்போறது இன்னும் நிறையா. அதனாலே எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய பிரசன்னத்துவம் அப்படிங்கிறது பரிவாகமாக வந்து பிரவாகமாக வந்து அதுவே பிரதிவசனமாக ஆயின்றிருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். துவயத்தினுடைய அர்த்தம் பார்த்தாச்சு. துவயத்தினுடைய அர்த்தங்கிறது கரண மந்திரத்தினுடைய அர்த்தம், அதாவது சரணாகதி மந்திரத்தினுடைய அர்த்தம். சரம ஸ்லோகம்ங்கிறது என்ன கேட்டா பெருமாள் சொன்னது தானே. துவயங்கிறது நாம சொல்றது. சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் விரஜ அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு கண்ணன் தானே சொல்றான் சர்ம ஸ்லோகங்கிறது. அதனால பெருமாளுடைய வச்சனம் அப்படிங்கிறது சர்ம ஸ்லோகத்தினுடைய விவரணமா இருக்கு. பாஷ்யகாரர் வச்சனம் அப்படிங்கிறது துவய மந்திரத்தினுடைய விவரமாக இருக்கு அப்படின்னு ஒரு அழகான விஷயம். சர்ம ஸ்லோகத்துல சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் விரஜ இருக்கக்கூடிய சர்ம ஸ்லோகத்துல
என்ன விஷயம் இருக்கு அப்படினு பார்த்தா பிரதானமான விஷயம் ஒன்னாவது விஷயம் என்ன அப்படிங்க கேட்டானா எல்லா தர்மத்தையும் விட்டு விட்டு இருக்க கூடியவன் அப்படினு சகல உபாயங்களை எல்லாம் விட்டு விட்டு அதுக்கு அப்புறம் பிரபத்திக்கு விரோதியா இருக்க கூடிய பாபங்கள் அதெல்லாம் எதுமே இல்லாமல் இந்த பிரபத்திக்கான அதிகாரியாக பிரபத்தி செய்வதற்கான அதிகாரியாக இருக்க கூடியவன் அப்படிங்கிறது முதல்ல சர்வதர்மான் பரித்தேஜ அப்படிங்கச்சே இருக்கு அப்புறம் மாமேகம் சரணம் விரஜ அப்படிங்கிறது உபாயத்தை சொல்றது அதுக்கு அப்புறம் அகம் நான் உன்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்ட நான் துவா உன்னை அப்படின்னா எங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நிர்பரனாக இருக்கக்கூடிய உன்னை சர்வ பாபேபியம் மோட்சிஷாமி எல்லா பாபத்திலிருந்து மோட்சமும் கொடுக்கிறேன் கவலைப்படாதே அப்படிங்கிறது மூணாவது விஷயம் அதாவது எம்பெருமான் பரஸ்வீகாரம் பண்ணி பலன் கொடுப்பதற்கு தயாராக சித்தமாக இருக்கிறான் அப்படிங்கிறது மூணாவது விஷயம் முதல் விஷயம் நம்ம பிரபத்திக்கு அதிகாரிகளாக இருக்கோம் அப்படிங்கிறது இரண்டாவது சரணாகதி பண்றோம்ங்கிறது மூணாவது அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்ட பகவான் பலன் தர சித்தமாக இருக்கான் அப்படின்னு இந்த மூணு விஷயம் அந்த சர்ம ஸ்லோகத்துல இருக்கான் அந்த மூணு விஷயமும் இப்ப இந்த பெரிய சூர்ணிக்கையில இருக்கு முதல்ல அபி அபின்னு முடிஞ்சிட்டு நிறைய இருக்கு இல்லையா பாபாக்ராந்தோபி மதபச்சார யுக்தோபி விக்ன பிரதிஹதோபி அப்படின்னா அப்படி இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் நீ எந்த உபாயமும் பண்ணாதவனாக இருந்தாலும் உனக்கு அனந்த பாபங்கள் எல்லாம் நிறைய இருந்தாலும் உனக்கு உபாயம் பண்ணுவதற்கு தடையாக பல பாபங்கள்லாம் இருந்தாலும் அந்த மாதிரி பிரகிருதி சம்பந்தம் முதலானதெல்லாம் உன்னை படாதுபாடு படுத்தினாலும் எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய நீ அப்புறம் சரணாகதி பண்ணால் அப்படிங்கறதுதான் எனகேனா பிரகாரேன துவயவக்தாத்வம் அப்படின்னு சொல்ற அதனால இந்த அப்பின்னு சொல்றதெல்லாம் சர்வதர்மான் பரித்தியஜ அப்படிங்கறதனுடைய வியாக்கியானம் ஏனகேனாபி பிரகாரேன துவயவக்தாத்வம் எப்படி இருந்தாலும் சரி நீ கடைசியில துவய மந்திரத்தை சொல்லிட்டியா இல்லையா சரணாகதி மந்திரம் தானே துவய மந்திரம் அந்த துவய மந்திரத்தை நீ சொன்னியோ சரணாகதி பண்ணச்ச அப்ப சரணாகதி பண்ண அப்படின்னு ஆச்சு இது இரண்டாவது விஷயம் மூணாவது கேவலம் மதி எய்வதையா என்னுடைய தயினாலேயே உனக்கு அந்த விக்னங்கள் எல்லாம் போகும் அப்படின்லாம் சொல்றபடினால அகன்பா சரோபாப்பியோ மோட்சிஷாமின்னு சொல்ற மூணாவது விஷயம் இப்படி சர்மஸ்லோகத்துல சொல்லப்பட்ட மூணு விஷயங்களையும் சுருக்கமாக இங்கே அனுசந்தானம் செய்கிறார் அப்படின்னு நாம பார்க்கலாம் இதுல முதல்ல சர்வதர்மான் பரித்தேஜ அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னு சொல்லச்ச விட்டு விட்டு இருக்கிற நீ அப்படின்னு வச்சுக்கணும் விட்டு விட்டு இருக்கக்கூடிய நீ மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கான் அதனால ஒரு அதிகாரியை பத்தி சொல்றது சரணாகதி பண்ணுவதற்கு யார் அதிகாரின்னா இந்த உபாயங்கள்லாம் பண்ண முடியாமல் இருக்கிறவன் பக்தி யோகம் முதலான உபாயங்கள்லாம் பண்ண முடியாமல் விட்டு விட்டு இருக்கிறவன் ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பண்ணுவதற்கு நிறைய சாமர்த்தியங்கள்லாம் வேணும் இவனுக்கு எதுவும் பாபங்கள் தான் இருக்கு நம்மளுடைய பாபங்களே தான் அதுக்கு தடையாக இருந்துட்டு இருக்கு கர்மயோகம் வரணும் ஞான யோகம் வரணும் பக்தி யோகம் வரணும் இது எல்லாத்துக்கும் தடையாக நம்மளுடைய பாபங்கள் அந்த பாபங்களுக்கு காரணமா என்ன இருக்கு அந்த பாபங்கள் எப்படி தடையாகிறது இதெல்லாம் இங்க சொல்ற இப்படி எல்லாத்தையும் நீ இருந்தா கூட நீ சரணாகதி பண்ணியோ இல்லையோ அதனாலே இத்தனை பாபங்களோட கூட இருந்து பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியாமல் தவிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய நீ எனக்கேனாப்பி பிரகாரேன துவயவக்தாத்வம் ஏதோ ஒரு விதத்துல நீ துவய மந்திரத்தை சொன்னாய் அப்படிங்கிறதை நான் வைத்துக்கொண்டு என்னுடைய தயினாலே உன்னுடைய இந்த பாபங்களை எல்லாம் போக்கி உனக்கு தாசிய அனுபவத்தை கொடுத்து நித்திகிங்கரனாக ஆக்குகிறேன் நீ அப்படி ஆகிவிடுவாய் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இப்ப இதுக்கு ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம் ஏவம் பூத மத் கைங்கரிய பிராத்யுபாயதையா அவக்ளித்த சமஸ்த வஸ்து விஹீனோபி அதாவது நாம எப்படி இருக்கோம் சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத அப்ப நீ அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்ற இங்க கிட்டத்தட்ட வந்து ஒன்பது விஷயமா இன்னும் இருக்கு இங்க நம்மளுடைய நிலைமை சரணாகதிக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைமையை பத்தி சொல்லச்ச ஒன்பது விஷயம் இருக்கு இதுல முதல் விஷயம் பகவானுடைய கைங்கரியத்துக்கு பகவானுடைய கைங்கரிய பிராப்தி அப்படிங்கிறதான பலன் அந்த பலனுக்கு உபாயமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டான்னா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீ இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் முதல்ல ஒன்னு ஒன்லி நீ இருந்தாலும் அர்த்தம்
அப்படி இருக்கக்கூடிய நீ அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணா, இது பின்னாடி வரப்போகுது. ஏவம் பூத மத்கைங்கிறே, நீ சொன்னியே பகவத் கைங்கரிய மரணம்னு, எங்கிட்ட கைங்கரிய மரணம்னு சொல்லிட்டு, இந்த கைங்கரிய பிராப்திக்கு உபாயமாக அவக்கிழத்த சாஸ்திரத்திலே ஏற்படுத்தி வைக்கப்பட்ட, சொல்ல வைக்கப்பட்ட சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய உபாயங்கள் எதுவுமே இல்லாதவன். சமஸ்த வஸ்து விஹீனோபி, அதுக்கு தேவையா என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். சமஸ்த வஸ்து விஹீனோபி அப்படின்னு விட்டார். அப்படின்னா சாஸ்திரத்துல அவக்கிருத்தமாக, அவக்கிருத்தம்னா சாஸ்திரத்திலே சித்தமாக சொல்லியிருக்கக்கூடியது பக்தி யோகம். பக்தி யோகம் தானே இல்லை, பரவாயில்ல, இப்ப கர்மயோகம் இருக்கோ இல்லையோ, அதனால மெதுவா பின்னாடி பக்தி யோகம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாதபடி, சமஸ்த வஸ்து விஹீனோபி எதுவுமே கிடையாது, கர்மயோகமே கிடையாது. கர்மயோகம் இருந்தா தானே ஞான யோகம் வரும், ஞான யோகம் இருந்தா தான் பக்தி யோகம் வரும். இப்ப பக்தி யோகம் இல்லாட்டா என்னப்பா கர்மயோகத்தை பண்ணு அப்புறம் பார்த்துக்கலாம்னா, அடியங்கிறது எதுவுமே கிடையாது. சமஸ்த வஸ்து விஹீனோபி, அதுக்கு தேவையான இதுல எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். கர்மயோகம் பண்ணணும், அதாவது பக்தி யோகம்னா ஞான யோகம் வேணும். பக்தி யோக விஹீனோபின்னு மாத்திரம் இல்ல, சமஸ்த வஸ்து விஹீனோபி, ஏன்னா பக்தி யோகம் கிடையாது, அதுக்கு தேவையான ஞான யோகம் கிடையாது, அதுக்கு தேவையான கர்மயோகம் கிடையாது. அந்த கர்மயோகம் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஞானம், கர்மயோகம் எப்படி பண்ணணும் முதலான ஞானங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் கிடையாது, இப்படி எதுவுமே கிடையாது. இதுதான் சர்வ தர்மான் பரித்தேஜ அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையோ, அதுல பரித்தேஜன் இருக்கு. பரித்தேஜனா நன்னா விட்டுட்டுன்னு அர்த்தம், பூர்ணமாக விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். வெறும் தெக்வா அப்படின்னு சொன்னாலே தியாகம் பண்ணி அப்படின்னாலே விட்டுட்டுன்னு அர்த்தம், எல்லா தர்மத்தையும் விட்டுட்டுன்னு அர்த்தம். சர்வதர்மான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு அர்த்தம் வரும். ஆனா பரின்னு ஒண்ணு போட்டுக்கறோம் இல்லையோ, பரித்தெக்டா மயாலங்காங்கிற மாதிரி பரித்தெஜேன்னு போட்டுக்கறோம் இல்லையோ, அதாவது என்ன கேட்டா இப்ப விட்டது மாத்திரம் இல்லை, என்னைக்குமே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான ஞானங்கள்லாம் கூட எதுவுமே கிடையாது, ஞானத்தை எல்லாம் கூட விட்டுட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ரெண்டாவது, அனந்த தத் விரோதி பாபாக்ராந்தோபி. சரி இப்ப இல்லாட்டா என்ன அடுத்த ஜென்மத்துல பண்ணலாமே, இப்பதான் கர்மயோகம் ஞானயோகம் எதுவும் பண்ண முடியல, இருந்தா கூட பெருமாளை பத்தி புரிஞ்சுட்டு கொள்ளி ஓரளவு. அப்ப இதை வச்சுட்டு ஒருவேளை பெருமாள் அடுத்த ஜென்மத்திலாவது கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் எனக்கு வரணும் அடுத்த ஜென்மத்துல பண்ணலாமே அப்படின்னா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. ஏன்னு கேட்டால் இந்த கர்மயோக ஞானயோகம் பக்தி யோகத்துக்கு விரோதியான பாபங்கள் தான் நிறைய இருக்கு. அந்த பாபத்தினுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது எப்படி இந்த யோகங்கள்லாம் பண்ண முடியும்? கர்மயோகத்தை தடுக்கிறதுக்கான பாபம் நிறைய இருக்கு, ஞான யோகத்தை தடுக்கிறதுக்கான பாபம் இருக்கு. அனந்த தத் விரோதி பாபாக்ராந்தோபி, இதுக்கு விரோதியான பாபங்கள் அனந்தமாக இருக்கு அப்படின்னு தான் சூழ்ந்திருக்கப்படினால, எனக்கு கர்மயோகம் வரணும்னா இந்த பாபங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும். இந்த பாபங்கள்லாம் இன்னும் லட்ச ஜென்மம் எடுத்தாதான் அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் லட்ச ஜென்மம் கழிச்சு எப்ப கர்மயோகம் வரும்? இன்னும் அதுக்குள்ள வேற நிறைய பாபங்கள் தான் வந்து சேரும். அதனால அனந்த, என்ன முடியாத அளவு பாபங்கள் இருக்கும்போது கர்மயோகங்கிறதுக்கு எனக்கு இந்த ஜென்மத்தில் இல்ல மாத்திரம் இல்ல, எந்த ஜென்மத்திலுமே வரையே வராது. அப்படி இருந்தாலும் அனந்த தத் விரோதி பாபாக்ராந்தோபி, இங்க பாபம்னு சொன்னது புண்ணியத்தையும் எடுத்துக்கணும், ஏன்னா புண்ணியத்துக்கும் பாபம்னு பெயர். உபநிடத்துல எல்லாம் பாபம்னு சொன்னா புண்ணியத்துக்கும் சேர்த்து பெயர். அவளை பொறுத்த வரைக்கும் மோட்சத்துக்கு தடையா எது இருந்தாலும் அது பாபம். இப்ப வந்து பாபங்கள்லாம் பண்ணல, புண்ணியம்தான் பண்ணியிருக்கான், 10,000 ஜென்மம் எடுத்து புண்ணியத்தை அனுபவிக்கணும் சுகமா இருக்கணும்னா அது கூட தான் மோட்சத்துக்கு தடையா இருக்கு. அதனால அதையும் தான் இங்க சொல்றார், புண்ணிய பாபம்னு ரெண்டையும் எடுத்துக்கணும். அடுத்து மூணாவது, அனந்த மத அபச்சார யுக்தோபி. இப்ப முன்னாடி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறார் இப்ப பெருமாள். பாஷ்யக்காரர் என்னன்னு சொன்னார், அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார, இத்தனை அபச்சாரங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அனந்த அபச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறனான இந்த அபச்சாரம் எல்லாத்தையும் க்ஷமஸ்வ அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதெல்லாம் பெருமாள் பொறுத்துக்கணும் இல்லையோ, முதல்ல பொறுத்துண்டு தானே பலன் கொடுக்கணும். அதனால அதை பொறுத்துக்கிறேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ற, நீ எத்தனை அபச்சாரம் பண்ணாலுமே நான் வந்து நீ சரணாகதி பண்ண அப்படின்னாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறாரு இப்போ. அதனால அப்ப சொன்னதெல்லாம் அதே தான் அப்படியே சொல்றார். அந்த பகவத் அபச்சார அப்படின்னு சொல்றத மத அபச்சாரங்கிற, நீ எங்கிட்ட அனந்தமான அபச்சாரம் பட்டிருந்தாலும் அனந்த மத அபச்சாரோபி அனந்த மதியாபச்சார யுக்தோபி அனந்த மத அபச்சார யுக்தோபி, எங்கிட்ட அபச்சாரங்கள் நிறைய பண்ணியிருந்தாலும், மதியன் அப்படின்னா என்னை சேர்ந்தவன் அதாவது பாகவதர்கள், அந்த பாகவதர்கள் கிட்ட அபச்சாரம் பாகவத அபச்சாரம் அப்படிங்கிறது அனந்தமாக நீ பண்ணியிருக்கலாம்.
இது எல்லாமே அந்த சரணாகதிக்கு தடையா இருக்கலாம், ஐங்கதயத்துக்கு தடையா இருக்கலாம், ஆனால் அது அது எல்லாத்தையுமே க்ஷமிக்க போறேன் அப்படின்னு முன்னாடி சொன்னது அப்படியே சொல்றாரு. அனந்த அசஹ்யாபச்சார யுக்தோபி, அது மூணு சொல்றோம் இல்லையா, பகவத உபச்சார, பாகவத உபச்சார, அசஹ்யாபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரன்னு. அங்கேயாவது பரவாயில்ல, அனந்தங்கிறத ஒரே ஒரு தடவை தான் சொல்றாரு, அது ஒன்னு ஒன்னையும் சேர்த்துக்கணும். இப்போ ஒன்னு ஒண்ணுத்துக்கும் அனந்தன்னு சொல்றாரு. அனந்த தத் விரோதி பாபாக்கிராந்தோபி, அனந்த மதபச்சார யுக்தோபி, அனந்த மதியாபச்சார யுக்தோபி, அனந்த அசஹ்யாபச்சார யுக்தோபி அப்படின்னு பாஷ்யக்காரரே சொல்லிச்சு ஒரு தடவை சொல்லிருக்காரு. ஆனா பெருமாளனமும் அதை திடப்படுத்துற மாதிரி, ஆமா வாஸ்தவம் தான், அனந்தம் தான். எது அனந்தம் கேட்டார், பகவத பிரச்சாரமும் அனந்தம், பகவத பிரச்சாரமும் அனந்தம், அசஹ்யாபச்சாரமும் அனந்தம், இந்த பாபங்கள்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா அனந்தம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒண்ணு ஒண்ணுமே அனந்தமாக இருக்கு. ஏன்னா அனந்தமான பகவத பிரச்சாரம், அனந்தமான பாகவத பிரச்சாரம் அப்படி எல்லாம் இருக்கு, வாஸ்தவம் தான், அதெல்லாம் இருக்கு அப்படின்னு தான் பெருமாள் சொல்ற. இல்லைன்னு சொல்லலையே, இத்தனை பாபங்களும் இருக்கு. அகிருத்தியகரண கிருத்தியா அகரண அப்படிங்கிறதா முதல்ல இந்த பகவத உபச்சாரங்கிறதே அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் எல்லாம் பகவத உபச்சாரம். அது தவிர சாட்சாத் பகவத உபச்சாரம், அது தவிர பாகவத உபச்சாரம், அது தவிர அசக்கியாபச்சாரம், இது எல்லாம் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஏதற்காரிய காரணபூத அநாதி விபரீத அகங்கார விமூட ஆத்மஸ்வபாவோபி அப்படின்னு. இத்தனை பாப்பம் இருக்கேன், இது ஒண்ணு ஒண்ணும் அனந்தம்னா இதெல்லாம் தாண்டி போய் கடைசியில் மோட்சத்துக்கு போறதுங்கிறது நம்மளால நடக்காது. அதனாலதான் பெருமாள் அனந்தங்கிற எல்லாம் அனந்தம் பா, ஒன்னால் ஒண்ணும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கலாம், அனந்தமா இருக்கிறத நம்ம அனுபவிச்சுருக்கலாம், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமே தவிர நம்ம என்ன பண்ண முடியும். அதனால ஒன்னால எதுவும் பண்ண முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் ஒண்ணு ஒண்ணுலயும் அனந்த அனந்தம் காமிக்கிறேன். எல்லாம் அனந்தமா இருக்கு, நீ வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம், துஷ்டரம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இத்தனை பாபம் இருக்கே, இத்தனை பாபம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றார். வந்ததுக்கு காரணம் ஏதற்காரிய காரணபூத அநாதி விபரீத அகங்கார விமூட ஆத்மஸ்வபாவோபி அப்படின்னு. அனாதியா இருக்கக்கூடியது, விபரீதமாக இருக்கக்கூடியது அகங்காரம், நான் அப்படிங்கிற எண்ணம். முதல்ல சரீரத்தையே நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான், சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தெரியாமல் சரீரத்தையே நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இல்லையா. அதுதான் முக்கியமானது, அதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணம். சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிச்சு தெரிஞ்சுட்டா வச்சுக்கோங்க, பாதி பிரச்சனை தீந்துடும். ஏன்னு கேட்டா நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் சரீரத்தை குறிச்சுதான் இருக்கு. சரீரத்துக்கான ஆகாரம், சரீரத்துக்கான அலங்காரம், சரீரத்துக்கான போகம், இப்படிதானே போயிட்டு இருக்கு. ஆத்மாவுக்கான ஆகாரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பகவத் அனுபவம். ஆத்மாவுக்கான அலங்காரம் அப்படின்னு கேட்டானா பகவத் கைங்கரியம். ஆத்மாவுக்கான போகம் அப்படிங்கிறது பகவத் அனுபவம். ஆத்மாவுக்கான ஆகாரம் அப்படிங்கிறது பகவத் சேஷத்துவ ஞானம். ஆத்மாவுக்கான ஆகாரங்கிறது பகவத் சேஷத்துவ ஞானம். ஆத்மாவுக்கான அலங்காரம், ஆத்மாவுக்கான போகம், இதெல்லாம் கைங்கரியம், பகவத் அனுபவம் அப்படிங்கிறது. அப்போ இது ரெண்டு இருக்கு, ஒன்னு சரீரத்துக்காக, இன்னொன்னு ஆத்மாவுக்காக. இதுல சரீரத்துக்கான இந்த இதெல்லாம் விட்டோமா அப்படின்னா உடலை, அது அப்படியே தானே இருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டா விபரீத அகங்கார விமூட ஆத்மஸ்வபாவோபி அப்படின்னு இந்த விபரீத அகங்காரம் பெயர் இருக்கு. இந்த அகம் என்ன பண்றது கேட்டா, அகம்னு ஆத்மாவை தான் சொல்லணும், ஆனா அதை மாத்தி வச்சு அகம்னு சரீரத்தை சொல்லிட்டு இருக்கு. இல்ல என்ன, நான் என்ன அவஸ்தப்படணுமா அப்படின்னா என் சரீரம் அவஸ்தப்படணுமா அப்படின்னு அர்த்தம். நான் நன்னா இருக்கேனா, நான் அழகா இருக்கேனான்னா என் சரீரம் அழகா இருக்கான்னு அர்த்தம். ஆனா நம்ம அப்படிலாம் சொல்றோமா, இந்த சரீரத்தையே நான் நான் வச்சுட்டு சரீரம் அழகா இருக்கா அப்படின்னு சரீரத்துக்கு அலங்காரம். யாராவது சரீரத்தை தோஷம் சொல்லிட்டா உடனே கோபம் வந்துடுறது, ஏதோ நம்மகிட்டயே தோஷம் சொன்ன மாதிரியாக இப்படிலாம் இருக்கும். அதனால இந்த அகங்காரங்கிறது நம்ம விட்டு போகல. அகங்கார விமூட ஆத்மஸ்வபாவோபி அப்படிங்கிற இந்த அகங்காரமானது, அகங்காரம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அகம் இல்லாததே அகம்னு நினைக்கிறது. அகங்கிறது ஆத்மா, இந்த ஆத்மாவே அகம்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு இதை போய் அகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனாலே விமூட மறைக்கப்பட்ட ஆத்மஸ்வபாவோபி, ஆத்மாவுடைய சுபாவம் இருக்குல்லையோ, ஆத்மாவுடைய சுரூபம் எல்லாம் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இதெல்லாம் அகங்கிறதுல போய் மொத்தமும் மறைஞ்சு போச்சு. ஆத்மாவுடைய சுரூபம் என்ன அப்படின்னா, சுபாவம் என்ன இந்த இடத்துல அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானுக்கு சேஷன் அப்படிங்கிறது, எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறது ஆத்மஸ்வபாவம்.
இந்த ஆத்ம சுவாவம் மறைஞ்சு போயிடுறதாம். ஏன்னா சரீர சுவாவம் தலையெடுத்து நடக்கிறது, அதை வச்சு இந்த அகம் அகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும். அதனாலதான் ஏதற்காரிய காரணபூத அனாதி விபரீத, அனாதிகாலமா இருக்கு இந்த அகங்காரங்கிறது. இது விபரீத அகங்காரம், அகங்காரத்திலே நல்லது கூட இருக்கு அதெல்லாம் கிடையாது, இது விபரீதமான அகங்காரம். பொதுவா அகங்காரம்னு பல அர்த்தத்துல அகங்காரம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த இடத்துல விபரீத அகங்காரத்தை எடுத்துக்கணும். விபரீதம்னா நமக்கு சம்சாரத்தை கொடுக்கக்கூடிய, தப்பா வரக்கூடிய, சரீரத்தையே அகம் அப்படிலாம் நினைச்சுட்டு நம்ம பேச வரோமோ இல்லையோ, அந்த அகங்காரத்தினாலே மறைக்கப்பட்ட ஆத்மஸ்வபாவத்தை உடையவன். ஆத்மஸ்வபாவம் தாஸ்யம்ங்கிறது மறைஞ்சு போச்சே, அகம் அப்படின்னு சொன்னா இந்த சரீரம் அப்படிங்கிறதானே முன்னாடி நின்றுருக்கு. அதனால அப்படி இருந்தாலும் இப்படி இருக்கிறபடினால்தான் பகவத உபச்சாரம் பகவத உபச்சாரம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆத்மஸ்வபாவத்தை புரிஞ்சா ஒண்ணும் வராது. அதனால இது காரணமா இருக்கான். ஏதற்காரிய காரணபூத, இந்த அபச்சாரத்துக்கெல்லாம் காரியமாகவும் காரணமாகவும் இருக்கு இந்த அகங்காரம் அப்படின்னு. அபச்சாரத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு அகங்காரம் அப்படின்னு புரியுது. காரியமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அபச்சாரம் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் அகங்காரம் தான் வரும். திருப்பி பகவத் அபச்சாரம் பாகவத அபச்சாரம் எல்லாம் வந்தாச்சுன்னு திருப்பி மறுபடியும் அகங்காரம் வரும். அதாவது இதெல்லாம் பீஜாங்குரம் அப்படின்னு பெயர். பிரவாகமா வந்துட்டே இருக்கும், விதையிலேருந்து மரம், மரத்திலேருந்து விதை, விதையிலேருந்து மரம், மரத்திலேருந்து விதை அப்படிங்கிற மாதிரி அகங்காரம், அகங்காரத்திலேருந்து அபச்சாரம், அபச்சாரத்திலேருந்து அகங்காரம், அதிலிருந்து அபச்சாரம் அப்படின்னு திருப்பி திருப்பி வந்துருக்கும். ஒரு பிரவாக ரூபமா வந்துருக்கும். அதனால்தான் ஏதற்காரிய காரணபூத அநாதி தேசியன் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ஏதற்காரிய அப்படின்னா இதுல இருந்து விளைந்த அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த அபச்சாரத்திலிருந்து விளைந்தது அப்படின்னு அர்த்தம். எது அகங்காரம். அப்புறம் வந்து அனாதி விபரீத அகங்காரம்னு அனாதியா இருக்குங்கிறார். இதுல இருந்து வந்ததுன்னு சொல்லிச்சு அப்புறம் எப்படி அனாதியா இருக்க முடியும், இந்த அபசாரத்தே வந்ததுன்னா அனாதியா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு, இது பிரவாக அனாதிங்கிற. அதாவது என்ன கேட்டானா, அபசாரம் அகங்காரம், அபசாரம் அகங்காரம், அபசாரம் அகங்காரம்னு இந்த பிரவாக ரீதியில வந்துட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், ஏதது உபய காரிய காரணபூத அனாதி விபரீத வாசன அசம்பத்தோபி. அது என்ன, அது எப்படி அபச்சாரத்தினால அகங்காரம் வருது மறுபடியும், அகங்காரத்தினால அபச்சாரம் வருதுன்னா சரி, அபச்சாரத்தினால அகங்காரம் வருதுன்னா என்ன புரியலையே அப்படின்னு கேட்டா, அதுக்கு வாசனா அப்படின்னு பெயர். வாசனானா என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு காரியம் பண்ணினோம்னா தொடர்ந்து அதே மாதிரி காரியம் பண்றதுக்கு தூண்டும், அதுதான் வாசனா அப்படின்னு பெயர். பாப காரியம் பண்ணான்னு வச்சுக்கோங்க ஒருத்தர், உடனே வந்து உடனே அவனுக்கு பாபம் வந்துடும். பாபம் வந்தாச்சுன்னா அவனுக்கு தண்டனை வரும், அதாவது துக்கங்கள்லாம் அனுபவிக்கணும். இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாள் பாப்பத்துக்கு துக்கத்தை அனுபவிக்கணும். அனுபவிச்சா பாப்பம் போயிடும் அப்படின்னு இருந்தா எவ்வளவு சௌரியமா இருக்கும். அது கிடையாது, அதோட போயிடாது. அந்த பாப்பம் போனா கூட இவன் பிராயச்சித்தம்னா அந்த பாப்பம் போகலாம், அப்படி இல்லாட்டானா இவன் வந்து அனுபவிச்சா அந்த பாப்பம் போகலாம், ஆனால் பாப்பத்தினுடைய வாசனை போகாது. பெரிய கஷ்டம் அது. வாசனைனா ருச்சி அப்படின்னு பெயர். என் பாப்பம் பண்ணி பழக்கப்பட்டவாளுக்கு அந்த பாப்பம் சகஜமாயிடும், அதுல ஒரு ருச்சி வந்துடும். கடைசியில இது பாப்பமே இல்லை அப்படின்னு வாதாடுவான். நிறைய பேர் வாதாடுவார்கள், இதெல்லாம் போய் ஒரு பாப்பமா, நாட்டுல எத்தனையோ போய் எத்தனையோ பண்றா, இதெல்லாம் சகஜம், இந்த விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு. இப்படி நிறைய சின்ன சின்னது, ஆபீஸ்ல சில வஸ்துகள் திருடுறவாள்லாம் சில பேர்லாம் இருக்கா, ஆபீஸ்ல இருந்து பென்சில், ஆபீஸ்ல இருந்து பேனா, ஆபீஸ்ல இருந்து நோட்டு, இதெல்லாம் ஒண்ணு. அவளை பொறுத்த வரைக்கும் அது பாப்பம் கிடையாது. லைப்ரரியிலேருந்து புக் எடுக்கிறவா நிறைய பேர் இருக்கா, அவளை பொறுத்த வரைக்கும் அது பாபம் கிடையாது. சின்ன சின்ன பொய்யெல்லாம் சகஜமா சொல்றவா நிறைய பேர் இருக்கா, அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாபம் கிடையாது. பாகவதர்கள் கிட்ட சகஜமா சிரிச்சு பேசிட்டு அவள்கிட்ட சின்ன சின்ன அபச்சாரம் பட்டுண்டு ஆனா கூட அது சரி கட்டின்னு போறவா சில பேர் இருக்கா, அவளை பொறுத்த வரைக்கும் அது பாபம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஓப்பனா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரா இருந்தாலும் நேரம் ஓப்பனா சொல்லிடுவேன், எனக்கு அதை பத்தி நான் கவலை கிடையாது, எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாபம் கிடையாது. அப்படின்னு இது பாபமான காரியமானது பாபம் இல்லைன்னு ஏன் ஆறுதுன்னு கேட்டான்னா, அது அப்படியே பண்ணி பண்ணி பழக்கமாயிடுற படினால, அதுதான் வாசனா அப்படின்னு பெயர். வாசனைங்கிறது திருப்பி திருப்பி பாபம் பண்ண நமக்கு தூண்டும் அப்படின்னு இருக்கு. அந்த வாசனையினாலதான் அபசாரம், அபசாரத்திலிருந்து திருப்பி பாபம், அதாவது அபசாரம், அபசாரத்திலிருந்து திருப்பி அகங்காரம், மறுபடியும் அபசாரம், இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதான் ஏதுபய காரிய காரணபூத அனாதி விபரீத வாசன அசம்பத்தோ. இந்த ரெண்டு இருக்கும் இல்லையோ, ஏத்தது பயனா முதல் அபச்சாரம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து
அகங்காரம் அப்படின்னு ஒண்ணு. இது ரெண்டுத்துக்கும் காரியமாகவும் காரணமாகவும் இருக்கான், அனாதியா இருக்கக்கூடிய வாசனா அப்படிங்கிறது. பாபஸ்ய வாசனா அப்படின்னா இன்னொரு பாவத்தை செய்வதற்கான ருச்சியை நமக்கு உண்டாக்கும். நமக்கு பாபங்கிறது ரொம்ப பிடிச்சு போயிடும். இதே மாதிரி புண்ணியத்துக்கூட உண்டு, கடைசியில் புண்ணியங்கிறது ரொம்ப பிடிச்சு போயிடும். மோட்சமும் ஒண்ணுமோ இல்லையோ, புண்ணியமும் வேண்டாம்னு சொல்ல முடியும், அது தோணாது. அப்படிப்பட்ட வாசனா இருக்கு. வாசனா சம்பத்தோபி, வாசனையோடு கூடியவனாக ஆனாலும், இங்க நாம பகவத் பாஷ்யக்கார பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கும் போது இத்தனை விஸ்தாரமா சொல்லல, ஆனா பெருமாள் சொல்ற அஸ்தவன்பா அபசாரங்கள்லாம் இருக்கு, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அகங்கார விமூட ஆத்மஸ்வபாவனா இருக்க, அதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய வாசனா, பாப வாசனா அப்படிங்கிறது இருக்கு. ஏதாவது அனுகுண பிரகிருதி விசேஷ சம்பத்தோபி, அது மட்டுமல்ல இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியாகன ஒரு பிரகிருதி விசேஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சரீரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த அகங்காரத்துக்கு இந்த வாசனைக்கு இப்ப மூணு விஷயம் சொல்லியிருக்கார், அபச்சாரம் அகங்காரம் வாசனா, இந்த மூணுத்துக்கும் ஏற்ற மாதிரியாக ஒரு சரீரம் ஒண்ணு நமக்கு இருக்கு. இந்த சரீரத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே பாபம் தான் பண்ணுவான். எல்லாம் என்ன பண்றது, சரீரத்துல இருக்கவங்க இல்லையோ, பிரகிருதி சம்பந்தம் விடுமா? அவ அபச்சாரம் பண்றது. ஏன் அபச்சாரம் பண்ண அப்படின்னா, ஆத்மா தீர்ச்சி பார்த்தா அபச்சாரம் பண்ணக்கூடாது, ஆனா கூட பிரகிருதி சம்பந்தம் இருக்கே விட மாட்டேங்கிறது. அப்ப எனக்கு பசிக்கிறது, அதனால நான் கோபிச்சுக்கிறேன் வேற அப்படின்லாம் சொல்ற முடியோ? சரீரம்னு ஒண்ணு இருக்கே, எனக்கு பசின்னு ஒண்ணு இருக்கே, எனக்கு மானம் அவமானம்னு ஒண்ணு இருக்கே அப்படின்லாம் சொல்றேன். அதனால ஏத்த தனு குண அப்படின்னா, இந்த மூணுத்துக்கு ஏற்றதா ஒரு சரீரத்தை கொடுத்துருக்காங்க பகவான். பிரகிருதி விசேஷம்னு சொல்லிருக்காரு. நல்ல சரீரமா கொடுத்தா பரவாயில்ல, நல்ல சரீரம்னா என்ன கேட்டா, பாபத்தை தூண்டாத சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் இருக்கு வச்சுக்கோங்க. அந்த சரீரத்துக்கு யார் போனாலும் பாபத்தை தூண்டாது. அந்த அகங்காரத்தை கொடுக்காத சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் இருக்கு வச்சுக்கோங்க. அந்த சரீரத்தை பெருவாள் நமக்கு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி ஒரு சரீரம் லோகத்துல இருக்கான்னு தெரியல, இருக்கிறதா தெரியல. சீதை கொண்ட லோகத்துல இருக்கும் அப்ராகிருதமான சரீரம். இந்த லோகத்திலேயே ஒருவேளை பெருவாள் இப்படி வச்சிருந்தா நல்லா இருக்குமோ தோன்றது. இப்போ நம்ம சரீரம் வச்சிருக்காரு இல்லையோ, அந்த மாதிரி இல்லாமல் பாபத்தை தூண்டாமல் சத்த குணத்தை அதிகமாக்கக்கூடிய சரீரம் அப்படின்னு ஒண்ணு வச்சு அது சில பேருக்கு கொடுத்தானே அப்படி இருக்கும். ஆனா அப்படி யாருக்குமே இல்லையே. ஏத்தத அனுகுண, இந்த மூணுத்துக்கு ஏற்றதாகத்தான் சரீரம்ங்கிறது இருக்கு. ஏத்தத அனுகுண பிரகிருதி விசேஷ சம்பத்தோபி, ஏ தன்மூல ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக சுக துக்க தத்தேது ததிதர உபேட்சணீய விஷய அனுபவ ஜான சங்கோச ரூப மச்சரணார்விந்த யுகலைகாந்திகாத்தியந்திக வரபக்தி பரஜான பரோபக்தி விக்ன பிரதிகதோபி. இத்தனையும் இருக்கிறபடினால, சரீரமும் இருக்கிறபடினால என்ன ஆச்சுன்னு கேட்டா, எப்ப சரீரம்னு பிரகிருதி விசேஷம் இருக்கோ அப்ப சுகதுக்கம் உண்டு கட்டாயம். சரீரம்னு இருந்தால் சுகதுக்கம் இருக்கதா இருக்கும், அது இல்லாம இருக்கவே இருக்காது. அப்ப சுகதுக்கங்கள்லாம் வந்துருச்சுனா நாலு சொல்லியிருக்காரு, சுக துக்க தத்தேது ததிதர உபேட்சணீய விஷய அனுபவ. ஒன்னு சுகம், ரெண்டாவது துக்கம், மூணாவது சுக துக்கத்துக்கு காரணமா எது இருக்கோ அது போவா. சுக துக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய, சுகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய உபாயமா இருக்கிறதுலாம் நிறைய இருக்கும். அங்க போய் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் அங்க போய் அந்த சுகத்தை அனுபவிக்கிறேன்னா, நம்ம சந்தோஷமா இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு கிளம்புறோம் இல்லையோ, அப்ப தற்காரணம். அது இல்லாம நாலாவது ஒண்ணு உபேட்சணீயன்னு ஒண்ணு சொல்றேன். உபேட்சணின்னா விட வேண்டிய விஷயம், ஆனா அதை கூட விடல, புல்லு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, நமக்கு சுகமும் இருக்காது துக்கமும் இருக்காது, ஆனா அதை பிடிச்சு நின்றுருப்பான் அரை மணி காலம். அதனால அதையும் விடம, அதனுடைய அனுபவமும் இவனுக்கு உண்டு. சுகானுபவம் துக்கானுபவம் மாத்திரம் இல்லாமல் உதாசீன அனுபவம் அப்படின்னு பெயர். இந்த உதாசீன அனுபவத்தையும் சில பேர் விடமாட்டான், அதையும் கையில வச்சுட்டு அது வந்து அப்படியே என்ன பண்ண போது போல என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு வாங்க. அந்த மாதிரியாக அந்த உதாரணம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரியாக இப்படி நாலு விதம் இருக்கு. இந்த சரீரத்துல இருந்து அந்த நாலு அனுபவம் இருக்கும், சுகானுபவ துக்க அனுபவ தத்தேது அந்த சுக துக்கத்துக்கு ஹேதுவை அனுபவிக்கிறது, அப்புறம் ததிதரம் இது காட்டும் வேலை உபேட்சணியமா இருக்கக்கூடிய புல்லு முதலாம் புல் போல இருக்கக்கூடியது. உபேட்சாங்கிறதுக்கு உதாரணமாக அதை சொல்லியிருக்கேன், சாப்பிட்றதுக்கு நல்ல வசூலா இருக்கும்போது வேற புல்ல பிடிங்கி கையில வச்சிருந்தோ பண்ணிட்டு இருப்பாங்களோ, அந்த மாதிரியாக இந்த விஷயானுபவம். இந்த விஷயானுபவம் வந்தா ஞான சங்கோச்சம் வந்துடும், ஞானங்கள்லாம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா உண்மையில ஞானங்கிறது
பகவத் சரணாரவிந்த யுகல ஆத்தியந்திக வரபக்தி பரஜான பரமபக்தி அப்படின்னு. மத் சரணாரவிந்த அப்படிங்கிறார் பகவான், என்னுடைய சரணாரவிந்தம் அப்படின்னே சொல்றார். மத் சரணாரவிந்த யுகல ஏகாந்திக ஆத்தியந்திக, என்னுடைய திருவடியில அனுபவிக்கணும் இல்லையோ, அந்த அனுபவிக்கிறதுக்கு தடையாக இதெல்லாம் மொத்தமும் இருக்கு. பகவானுடைய திருவடியில திருவடியை அனுபவிப்பதற்கு தடையாக ஞானம் குறைஞ்சு போயிடுது. ஞானம் இல்லாத போயிடுதுன்னா ஞானம், நம்ம ஞானத்துக்கு சுருக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதான் ஞானம் விரிவா இல்லை, ஞானம் சுருங்கி போயிடுது. பகவான் வரைக்கும் போய் அங்க அனுபவிக்கணும், அதை அனுபவிக்க முடியாமல் இங்க இருக்கிறதே அனுபவிச்சுட்டு இருக்கு ஞானங்கிறது. ஏதன் மூல ஆத்தியாத்மிகா ஆதிபௌதிகா ஆதிதெய்விகா அப்படின்னு மூணு சொல்ற. இந்த சுக துக்கத்துல மூணு விதம் இருக்கு. முதல்ல துக்கத்தை எடுத்துப்போம். துக்கத்துல மூணு விதம், ஆத்தியாத்மிகா ஆதிபௌத்திகா ஆதிதெய்விக அப்படின்னு. இதுக்கு தாபத்திரயம் அப்படின்னு பெயர். ஆத்தியாத்மிகா அப்படின்னா சரீரத்துல வரக்கூடிய துக்கம், தலைவலி வயிற்று வலியில இருந்து ஆரம்பிச்சு முட்டு வலியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஆத்தியாத்மிகம். அப்புறம் ஆத்தியாத்மிகா, அதுக்கப்புறம் வந்து அந்த சரீரம், அப்புறம் மனசுல இருக்கிறது கூட ஆத்தியாத்மிகா அதுல சேர்த்தி. அப்புறம் வந்து ஆதி பௌத்திகம் அப்படிங்கிறது பூதங்கள் அப்படின்னா பிராணிகள்னு அர்த்தம். ஆதி பௌத்திகம்னா மற்ற பிராணிகள் கிட்டேருந்து நமக்கு வரக்கூடிய துக்கம், அதாவது எலி பூனை முதலானது. இன்னும் நமக்கு வேண்டாதவெல்லாம் நிறைய பேர் இருக்கா இல்லையோ, மனுஷர்கள்லாம், அவர்கள்லேருந்து நமக்கு வரக்கூடிய துக்கம், அதுக்கெல்லாம் ஆதி பௌத்திகம் அப்படின்னு பெயர். ஆதி தெய்வீகம் அப்படின்னு தெய்வத்தினாலே நமக்கு வரக்கூடியது, இதுதான் ரொம்ப வெயில் குளிர் இந்த மாதிரிலாம் நிறைய வருது இல்லையோ, இதெல்லாம் கண்ணாப்பினா வெயில்ல நாம வாடி ஜலம் இல்லாம அவஸ்தப்பட்டு இப்படிலாம் அவஸ்தப்படுறோம், குளிர்ல வாடுறோம், இதெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையோ. இதுக்கெல்லாம் நல்ல மழை முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் வந்து ஆதி தெய்வீகம் அப்படின்னு பெயர். இந்த மாதிரி துக்கத்துல மூணு விதம் இருக்கு, ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம். சுகத்திலையும் மூணு விதம் இருக்கு. ஏன்னா சரீரத்துல நல்ல சுகம், சரீரத்துல தலைவேதனை அப்படின்லாம் இல்லாமல் நல்ல ஜில்லுன்னு அழகாக குழு குழுன்னு இருந்தா அப்போ சரீரத்துல வரக்கூடிய சுகம் ஆத்தியாத்மிகம். அந்த மாதிரி மற்ற பேர்னாலும் நமக்கு வரக்கூடிய சுகம், அந்த மாதிரி நல்ல குளிர்ந்த காற்று முதலானதாக நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு நமக்கு வரக்கூடிய இதெல்லாம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு பெயர். இந்த மாதிரி சுக துக்கத்திலேயே மூணு விதம் இருக்கு, இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. இந்த மாதிரி மூணு விதமான சுக துக்க தத்வேது ததிதர உபேக்ஷணீய அப்படின்னு நாலு விஷய அனுபவம் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷய அனுபவத்தினாலே ஞான சங்கோச்சம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா பகவத் அனுபவம் பண்ண முடியல, இதையே அனுபவிச்சுட்டு இருந்தா பகவத் அனுபவம் எப்படி பண்ணிடுறது, ஏன் அனுபவிச்சுட்டு இப்படியே இருந்தோம்னா பகவத் அனுபவம்னு ஒன்று இல்லையோ, கோயிலில் போய் பகவத் அனுபவம் பண்ணணும், சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பகவத் அனுபவங்கிறது தெரியாது, சின்ன குழந்தைகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே அதுங்களை கூட்டணும், கோயிலுக்கு போவா உனக்கு சக்கர பொங்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டணும் போயிடுவான், அது சக்கர பொங்கல் சாப்பிட்டு இருக்கும். அப்போ பெருமாள் வந்து ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு தெரியாது, ஆனால் சக்கர பொங்கல் சாப்பிட்டு இருக்கும், அதுவே போரும், அதுவே விசேஷம்னு சொல்லிட்டு தான் குழந்தைய கூட்டின்னு போகிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு ஞான சங்கோச்சம் வந்திருக்கு, ஏன்னா பகவத் அனுபவம் தெரியல, சக்கரபொங்கல் அனுபவத்தோட நிக்கிறது. அந்த மாதிரி குழந்தையாதான் நம்ம உட்காந்து இந்த சரீரத்தை அனுபவிச்சுட்டு இருக்குமே தவிர பகவத் அனுபவங்கிறது இல்லாம இருக்கு. கோயில்ல போய் பெருமாளை சேவிச்சு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி இதெல்லாம் தெரியாமல் சக்கரபொங்கல் சாப்பிட்ற குழந்தை மாதிரியாக நம்ம இந்த சரீரத்தை மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருக்கோமே தவிர உள்ள இருக்கக்கூடிய பகவத் அனுபவங்கிறது இல்லை. அப்போ குழந்தைக்கு போய் ஏன்பா கோயிலுக்கு போய் இது பெருமாளை சேவிச்சு இதெல்லாம் பண்ணலையானா, குழந்தைக்கு போய் அதெல்லாம் சொல்றீங்க, குழந்தைக்கு என்ன தெரியும், அதுக்கு ஞானம் கொஞ்சம் தானே இருக்கும் நம்மள மாதிரியா அப்படின்னு சொல்ற முடியும், அதான் ஞான சங்கோச்சம் அப்படின்னு பெயர். இன்னும் ஞானம் விஸ்தாரமா ஆகல, சின்னதா இருக்கு, அந்த மாதிரிதான் நமக்கும் இருந்துட்டு இருக்கான். அதைத்தான் சொல்ற ஞான சங்கோச்ச ரூப, ஞான சங்கோச்சங்கிறது தான் இப்ப தடை. எதுக்கு தடைன்னா மத் சரணாரவிந்த யுகல ஐகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்கிர பிரதிகதோபி, இந்த பரபக்தி பரஜானம் பரமபக்தி இல்ல அதுக்கெல்லாம் விக்னமா இதுதான் இருக்கு, ஞான சங்கோச்சம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இங்க பகவத் சரணாரவிந்த யுகல அப்படின்னு முதல்ல சொன்ன பாஷ்யக்காரர் இந்த இடத்துல பகவானே சொல்ற அப்படின்னால மத் சரணாரவிந்த யுகல அப்படின்னு சொல்ற, என்னுடைய சரணாரவிந்தம். இங்க கூட சுவாமி தேசியம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், நாம சொல்லச்சோம்னா பகவானுடைய திருவடியை சரண அரவிந்தம் அப்படின்லாம் சொல்றோம் அழகா, உன்னுடைய திருவடி தாமரை, திருவடி தாமரை அப்படின்னு போக்கியமா இருக்க அப்படின்னால பெருமாள் தன் திருவடியை சொல்லச்சே சரணாரவிந்தம்னு ஏன் சொல்லணும், வெறும் திருவடின்னு சொன்னா போறாதா, சரணாரவிந்தன் போக்கியமா ஏன்னு சொல்லணும் கேட்டா நமக்காக தானே பெருமாள் சொல்ற. அதனால நம்மளுடைய திருஷ்டியில அப்பா என்னுடைய சரணாரவிந்த போகங்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றன்னு அர்த்தம். ஞான சங்கோச்சம் அப்படின்னா இது மாத்திரம் இல்ல, தர்க்கங்கள் முதலானதெல்லாம் சாஸ்திரங்கள் இதெல்லாம் பண்ணி
नान अभी तक शास्त्र वरण अमेराम अभी अर्थमू इं अभी अतः कटना சரதமான் பரித்தியங்கிறதுக்கு அர்த்தம் இப்படியெல்லாம் நாம் இருந்தாலும் இப்படியே இருக்கக்கூடிய நீ அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் உபாயம் ஏனகேனா அபி பிரகாரேன துவயவக்தா ஏதோ ஒரு பிரகாரத்தினாலே துவயமந்திரத்தை சொன்னவன் அப்படின்னு இப்ப சரணாகதியை சொல்ற ஏன்னா சரணாகதியில துவயமந்திரத்தை சொல்றது தானே சரணாகதி முன்காலத்துல இந்த உக்தி நிஷ்டாங்கிற சரணாகதி தான் ரொம்ப பிரசித்தம் அதுல வந்து துவயமந்திரத்தை சொல்றது அப்படிங்கிறது உண்டு அதனால ஏனகேனாபி பிரகாரேன ஏதாவது ஒரு விதத்துல துவயத்தை சொல்றவன் இருக்கு இதுக்கு ஸ்ரீயா அர்த்தம் சுவாமி தேசிகன் தான் சாதிச்சிருக்கார் ஏதாவது ஒரு விதத்துல துவயத்தை சொன்னவன்னா போயிட்டே இருக்கச்ச சொன்னவன் வந்துட்டே இருக்கச்ச சொன்னவன் படுத்துட்டே சொன்னவன் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை பின்ன என்ன அப்படின்னு கேட்டான்னா சரணாகதி பண்ணச்ச சொல்ற துவயமந்திரத்தை தான் சொல்றதீங்க போயிட்டே படுத்துட்டே வந்துட்டே இருக்கிறதெல்லாம் சொல்லல ஏன்னா முன்னாடி சொன்னதுக்கு பதில் தான் இப்ப பெருமாள் சொல்றார் முன்னாடி வந்து துவயம் அத்திரத்வயம் அப்படின்னு சொல்லி துவயமந்திரத்தை சொல்லும்போது பகவத் சரணாரவிந்தர்களும் சரணமகம் பிரபத்தியன்னு சரணாகதி பண்ணி தானே துவயமந்திரத்தை சொல்ற அங்க அதனால சரணாகதி பண்ணி துவயமந்திரத்தை சொல்றவன் இல்லாட்டா துவயமந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்றவன் அப்படின்னு அர்த்தம் அதுதான் முன்னாடி சொன்னார் அதுக்குதான் இப்ப பெருமாள் பதில் பண்ண சொல்லிட்டு இருக்க இப்போ அதுவே தவிர ஏதோ ஒரு விதத்துல துவயமந்திரத்தை சொன்னான் அப்படின்னு அர்த்தம் இல்ல பின்னையே ஏதோ ஒரு விதத்துல ஏனகேனாபி பிரகாரேன ஏதாவது விதத்துல அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா நீ ஆர்த்த சரணாகதி பண்ணாலும் சரி திருப்த சரணாகதி பண்ணாலும் சரி அப்படின்னு சரணாகதியிலே பல விதம் இருக்கும் இல்லையோ நீ எதை வேணா பண்ணுவா நீ சரணாகதியில இப்படி பண்றியா அப்படி பண்றியா அதெல்லாம் நான் கேட்கறது இல்லை அப்போ அது மாத்திரம் இல்லை யாரா இருந்தாலும் சரி நீ துவயமந்திரத்தை சொன்னியா அது போரும் விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஐயோ ராவணனே வந்து துவயமந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணா கூட அது பெருமாள் ஏத்துன்றவர் ஏன்னா எப்பயாவது ஒரு இடத்துல துவயமந்திரத்தை சொன்னானா அப்படிங்கறதான் பாக்குறேன் யாரு சொன்னா அப்படிங்கறத பாக்குறது இல்ல அந்த மாதிரி எப்படி ரொம்ப ஆர்த்தியோட சொன்னானா ஆர்த்த பிரபத்தி பண்றவன் ரொம்ப ஆர்த்தியோட சொல்லுவான் திருப்த பிரபத்தி பண்றவனுக்கு அவ்வளவு ஆர்த்தி எல்லாம் இருக்காது அப்ப அவன் தானே ஆர்த்தியோட சொன்னான் இவன் ஆர்த்தியோட சொல்லலையே அதனால இவன் துவயமந்திரத்தை ஏத்துக்க கூடாது அப்படிலாம் சொல்றது இல்லை பெருமாள் பின்ன என்னன்னு கேட்டா தன்னுடைய நிலைமையை உணர்ந்துண்டு தன்னுடைய பரத்தை சமர்ப்பிக்கிறவன் துவயமந்திரத்தை சொன்னானா அப்படிங்கறதான் பெருமாள் பாக்குறேன் அவனுக்கு எந்த அளவு ஆர்த்தி அதெல்லாம் பாக்குறது கிடையாது அப்படின்னா அதிகாரி விசேஷத்தையும் பாக்குறது கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவன் அப்படின்னா இப்படியாக ஏனகேனாபி பிரகாரேன துவயவக்தா அப்படின்னு சொல்றப்பட நீங்க முக்கியமா ஒரு விஷயம் ஒரு குறிப்பு ஒண்ணு சுவாமி தேசியன் சாதிக்கிற பெருமாள் வந்து துவயவக்தா அப்படின்னா சொல்லியிருக்க அப்படின்னாலே இந்த மோட்சம் கொடுக்குறோன்னா ஏதோ ஒரு உபாயம் வேணுங்கிறத பெருமாள் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது தெரியுது ஒன்னும் துவயமந்திரத்தை சொல்லக்கூட வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஏதோ ஒண்ணு பெருமாள் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு தெரியும் அப்புறம் பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டார்னா அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு கொள்ளும் அதுக்கு சொல்றார் கேவலம் அதீவ தயையா நிசேஷ வினஷ்ட சகேதுகமச் சரணாரவிந்த யுகலைகாந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரோபக்தி விக்னஹா முன்னாடி சொன்னோமே பரபக்தி பரஜான பரோபக்தி விக்னங்கள்லாம் இருக்குன்னா அந்த விக்னங்கள்லாம் மொத்தமும் போயிடும் நிச்சேஷ வினஷ்ட ஒன்னு பாக்கி இல்லாமல் மொத்தமாக போயிடும் எப்படி போகும் அப்படின்னு கேட்டா மதி எய்வ தயா என்னுடைய தயினாலேயே போயிடும் நீ ஏதோ பண்ணதுனால போயிடும் நினைக்காத நீ தான் ஒன்றும் பண்ணலையே ஒன்றும் பண்ணாமல் வெறும் அபசாரம் மாத்திரமே பண்ணவனா இருந்தா கூட கேவலம் மதி எய்வதையா என்னுடைய தயினாலே மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது உன் பக்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் நானே தயை தவிர வேற எதுவும் கிடையாது நான் தயை தவிர இன்னொரு குணத்தை கொண்டு வரது இல்லைங்க தயா அப்படிங்கிற ஒண்ணுனால மாத்திரம் உன்னுடைய பாபத்தை போக்கடிக்கிறேன் தயானா என்னன்னு கேட்டா ரக்ஷணேச்சான்னு இங்க அர்த்தம் பண்ணிருக்க ரட்சிக்கணும்னு ஒரு சங்கல்பம் எனக்கு இருக்குள்ளியோ எம்பெருமானுடைய சகஜ தயா அந்த தயினாலே நான் வந்து உன்னுடைய பாபத்தை எல்லாம் போக்கடிக்கிறேன் நிசேஷ வினஷ்ட கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் போக்கடிக்கிறேன் அதாவது வாசனா வசனாலாம் இருக்குன்னு சொன்ன முடியும் அந்த வாசனையெல்லாம் இல்லாமல் நிசேஷமாக இந்த விக்னத்தை போக்கடிக்கிறேன் அப்புறம் என்ன ஆகும் கேட்டா மத் பிரசாதலப்த மத் சரணாரவிந்த யுகலைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி இப்ப இந்த மூணும் வந்துடும் பரபக்தி பரஜான பரமபக்திக்கு விக்னம் எல்லாம் போயிட்டு சொல்லு போயிட்டுனா உனக்கு பரஜானம் பரமபக்தி எல்லாமே வந்துடும் பரபக்தி பரஜானம் பரமபக்தி மூணும் வந்துடும்
இப்படி இருந்தா பட் பிரசாத லப்த என்னுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு என்னுடைய சரணாகிந்த இவ்வளவு ஐகாந்திக ஆத்தியந்திக்கன்னு முன்னாடி சொல்ற மாதிரியாக ஆத்தியந்திக்கனா உயர்ந்ததுன்னு அர்த்தம் ஐகாந்திக்கான இதுல மாத்திரமே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பரபக்தி பரஞ்ஞானம் பரபக்தி எல்லாம் உனக்கு வரும் அப்படிங்கிறது விஷயம் அதாவது இதுக்கான பாபங்கள் எல்லாம் தடையான பாபங்கள் எல்லாம் போகும் அப்புறம் இது மூணும் வரும் அதுக்கப்புறம் என்ன கேட்டா மத் பிரசாதாதேவ சாட்சாத்கிருத யதாம் வஸ்தித மத் ஸ்வரூப ரூப குண விபூதி லீலோபகரண விஸ்தாரஹா அப்ப எல்லாத்தையும் நீ சாட்சாத்காரம் பண்ணலாம் நேரம் பண்ணலாம் அதான் மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைச்சதுன்னா என்னுடைய அனுகிரகத்தினாலேயே சாட்சாத்கிருதமாக எல்லாத்தையும் பார்க்க முடியும் எதையும் கேட்டா மத் ஸ்வரூப ரூப குண விபூதி லீலோபகரண என்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய ரூபம்னா திருமேனி என்னுடைய கல்யாண குணங்கள் என்னுடைய விபூதினா நித்திய விபூதி அப்புறம் லீலோபகரணன்னா லீலா விபூதி விஸ்தாரகா இப்படி இருக்கக்கூடிய சகல பிரபஞ்சம் உட்பட இன்னும் என்னென்ன இருக்கோ என்னுடைய கல்யாண குணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நேரம் அனுபவிக்கலாம் ஒன்னால அனுபவிக்க முடியும் இதெல்லாம் மோட்சத்துல நடக்க போறது அந்த மோட்சத்துல அனுபவத்துக்கு முன்னாடி பரபக்தி பரஞ்ஞான பரமபக்தி அப்படிங்கிறது நான் அந்திவை திசையில வரும்னு முன்னாடி சொன்னாரு இல்லையோ அதுதான் முதல்ல சொன்னது இல்ல மோட்ச தசையிலையும் உண்டுன்னு சொல்லிருக்காரு இல்லையோ இப்படி ரெண்டு விதமா வியாக்கியானம் இருக்காங்க அப்ப இந்த ரெண்டையும் பெற்றுக்கொண்டு மத் பிரசாதாதேவ அப்படிங்கிறது என்னுடைய அனுகிரகத்தினாலதான் உனக்கு வரும் வேற எதுவுமே கிடையாது என்னுடைய அனுகிரகத்தினாலேயே உனக்கு இந்த சாட்சாத்காரம் அப்படிங்கிறது இங்க வந்து மத் பிரசாதாதேவ சாட்சாத்கிருத யதாவஸ்தித அப்படின்னு சொல்ல இதுக்கு முன்னாடி பரபக்தி பரஞ்ஞான பரமபக்தி அப்படின்னு மூணு சொல்லியிருக்கு இல்லையா இதுல மூணுல எங்கேயாவது ஒண்ணு ரெண்டு ஒண்ணுதான் சொல்லிருக்காரு இன்னொன்னு சொல்லலைன்னா கூட ரெண்டு இதையும் வச்சுக்கணும் மத் பிரசாதாதேவ சாட்சாத்கிருத யதாவஸ்தித மத் ஸ்வரூப ரூப குண விபூதி லீலோபகரண விஸ்தாரகம் எம்பெருமானே சகல கல்யாண குணங்களோடும் திருமேனிகளோடும் சகல விபூதிகளோடும் அனுபவிக்க முடியும்னு சொல்றாள் இல்லையோ மோட்சத்துல அதுக்காக இத சொல்ற அதுக்கப்புறம் என்ன கேட்டா அபரோக்ஷ சித்த மத் நியாமியதா மத் தாட்சிக சுவாவ ஆத்மஸ்வரூபா அது மாத்திரம் இல்லாமல் உனக்கு முன்னாடி ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சிருந்ததோ இல்லையோ விபரீத அகங்காரங்கள்லாம் முதலானதெல்லாம் அதெல்லாம் போயிடுத்து இப்போ ஆத்மஸ்வரூபம் தெரியும் ஆத்மஸ்வரூபத்துல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டானா மன் நியாமியதா மத் தாஸ்யதா என்னுடைய தாசன் என்னோட நியாமிய நியாமியன் அப்படின்னா என்னாலே ஆளப்படுவோன்னு அப்புறம் தாஸ் தாசன் அப்படின்னா எனக்கே சேஷனாக என்னுடைய கிங்கரனாக இருக்கக்கூடியவன் அர்த்தம் ஆனா நான் ஆள்றவன் மாத்திரம் இல்லாமல் எனக்கு தாசனாகவும் நீ இருக்காய் அப்படிங்கிறது அப்ப மண் நியாமியதா மத் தாசியதா அப்படின்னு இருக்கும் இதுதான் ஆத்மஸ்வரூபத்தினுடைய சுவாவம் அந்த சுவாவம் என்ன உனக்கு அப்படியே அபரோக்ஷ சித்த நன்னா புரிய ஆரம்பிச்சிடும் புரிய ஆரம்பிச்சிடும் யாரோ சொல்லி புரியுற மாதிரி இல்ல நேர நன்னா தெரியும் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறது நேர தெரியற மாதிரியாக மண் நியாமியத்துவ நியாமியன்னு சொல்றபடினால பகவான் நியாமியா பகவத் வாப்பியா பகவத் தாரியான் எல்லாத்தையும் வச்சுக்கணும் சரீரத்துக்கு என்னன்னு சொல்றாள் அதாவது எம்பெருமான் பரமாத்மாங்கிறவன் இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் ஆள்பவன் அதான் நியாமியம் இந்த பிரபஞ்சம் தரிப்பவன் அதனால தாரியம் இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ அங்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கணும் இப்போ அப்போ தாச அப்படிங்கிறது நமக்கு குறிப்பாக ஆத்மாவுக்கு தான் உண்டு தாசபாவம்ங்கிறது அச்சேதனத்துக்கு வராது அச்சேதனத்தை சொல்லிச்ச சேஷம்னு சொல்லுவான் சேஷங்கிறது அச்சேதனத்துக்கும் சேத்தனத்துக்கும் பொதுவானது தாசத்துவம் அப்படிங்கிறது சேத்தனர்களுக்கு மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் உண்டு அச்சேதன வஸ்து தாசன்னு சொல்றது கிடையாது அதனால இங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்க அப்போ மண் நியாமிய மத் தாசீக ஆத்மஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ அதே அபரோக்ஷ சித்த அப்படின்னு நேர அனுபவிக்கலாம் மனசினாலே அப்படின்னு அபரோக்ஷ சித்த மனசினாலே இல்லை நல்லா அனுபவிக்கலாம் அபரோக்ஷ சித்தமன் நியாமி இப்ப நம்ம அனுபவிக்க முடியல பகவத் தாசன் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்காரே தவிர பரோட்சமா இருக்கே தவிர அபரோக்ஷமா கிடையாது பரோட்சம்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா அதுல சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற லெவல்ல மாத்திரம் இருக்கிறதுக்கு பரோட்சம் பேர் அபரோக்ஷம்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற லெவல்ல வருது அப்படின்னு அந்த நிலையில வரக்கூடியது பிரத்யக்ஷ ஞானம் மாதிரி வரக்கூடியது அப்போ அப்போ ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னான்னா இப்ப வந்து நல்ல சர்க்கரையானது நல்ல ருசியாக இருக்கும் நல்ல மதுரமாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு அது புரியறது இல்லையோ இது பரோட்ச ஞானம் ஆனா அத சர்க்கரை இனிப்ப நேர சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க
அது பிரத்யக்ஷமா வர ஞானம் அபரோக்ஷ ஞானம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பகவத் தாஸ்ய ஞானங்கள்லாம் பரோட்சமாக இருக்கு ஆனால் மோட்சத்துல எல்லாம் அபரோக்ஷமாக வந்துடும் அதனால அபரோக்ஷ சித்தமன் நியாமியதா மத் தாஸ்ய ஏக சுபாவ ஆத்மஸ்வரூப இதுதான் ஆத்மாவுக்கு ஏக சுபாவம் அப்படிங்கிற மாதிரி அனுபவித்துக் கொண்டு மதேகா அனுபவ மத் தாஸ்யக பிரியா என்னுடைய அனுபவம் மட்டும்தான் வேற அனுபவம் கிடையாது அப்படின்னு அப்புறம் மத் தாஸ்யக பிரியா இலக்கு தாசன் அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பகவத் தாசன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும்படியாக ஆகும் அப்படின்னு தனித்தனியா இது ரெண்டையும் சொல்ற அப்படின்னு அப்புறம் பரிபூர்ணானவரத நித்திய விசேதமா அனன்ய பிரயோஜன அனுவதிகாதிசெய்ய பிரிய மத அனுபவா அப்படின்னு அப்புறம் அனன்ய பிரயோஜனமாக அனவதிகாதி செய்ய பிரியமான பகவத் அனுபவம் அப்படிங்கிறது இன்னும் விசேஷமாக வரும் அதாவது முன்னாடி சொன்னதுதான் இப்ப எதுக்கு திருப்பி சொல்றாரு அப்படின்னு கேட்டா முன்னாடி சொன்னதே சாதாரணமா பகவத் அனுபவம் பகவத் தாசிய அனுபவம் அப்படின்னு இல்லாமல் பரம புருஷாத்மா வரப்போறது மோட்சத்துல பரிபூர்ண பிரம்ம அனுபவம் சொல்றா இல்லையோ பரிபூர்ண பிரம்ம அனுபவங்கிறது பரம புருஷாத்மா வருது அதுக்காக என்ன பண்றாருன்னு கேட்டான்னா பரிபூர்ண அனவரத இங்க மோட்சத்திலே முதல்ல சாதாரணமா இருக்கக்கூடிய மதே காணுபவ மத்தாசிய பிரியகான் மாத்திரம் இல்லாமல் பரிபூர்ணமான அனுபவங்கிறது வரும் நித்திய பரிபூர்ண பரிபூர்ண பரிபூர்ணமா இருக்கும் அனவரதான இடைவிடாமல் இருக்கும் நித்தியான அழிவில்லாமல் இருக்கும் விசதமான விளக்கமாக இருக்கும் அனன்ய பிரயோஜன வேறு பலனை எதிர்பார்க்காதா இருக்கும் அனவதிகாதிசய பிரிய அப்படின்னா இதை காட்டிலும் பிரியம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட மத அனுபவாக அப்படின்னு அப்படிப்பட்ட பகவத் அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்குமோ அந்த பகவத் அனுபவத்தை உடைய நீ துவம் ததா வித மத அனுபவ ஜனிதா அப்படிப்பட்ட அனுபவம் வந்துருத்தனா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா அசேஷ அவஸ்தோச்சிதா அசேஷ சேஷதீகர திரூப நித்திய கிங்கரஹா அப்படின்னு அந்த அனுபவத்தினாலதானே கைங்கரியம் வரணும் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையோ உள்ள இருக்கிற அனுபவம் அந்த அனுபவத்தினாலே வெளியில வரக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு அது அசேஷ அவஸ்தோச்சிதா எல்லா அவஸ்தையிலையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் வரணும் சர்வதா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சர்வவிதமான கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அசேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷதீகரித்து ரூப நித்திய கிங்கராக நித்தியமான கைங்கரியம் அது எம்பெருமான் கிட்ட சேஷத்துவம் அப்படிங்கிறது ரத்தியாக இருந்து அதுவே சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு நித்திய கைங்கரியம் அப்படிங்கிறது வரணும் தானே பிரார்த்திச்சார் அப்படிப்பட்ட நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னு சொன்னாரு அனவதிகாதிசய பிரீதிகாரிதா அசேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷதீகரித்து ரூப நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னாரு அது அப்படியே சொல்ற அனவதிகாதிசய பிரீதிகாரிதா அசேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷதீகரித்து ரூப நித்திய கிங்கரோ பவ நித்திய கிங்கரனாக நீ ஆகிவிடு பின்னாடி ஆகிவிடு அப்படின்னு அர்த்தம் அதாவது என்னுடைய கேவலம் மதியுதயான்னு சொல்ற மாதிரி என்னுடைய தயனாலே உனக்கு அந்த உயர்ந்த பலன்கிறது கிடைக்கும் இதனாலே அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சாஹா கவலைப்படாதே அப்படிங்கிற அர்த்தம் வரைக்கும் இங்க சொல்லியிருக்க அதனாலே சரமஸ்லோகத்தினுடைய ஒரு விவரணமாக இந்த சூர்ணிக்கையிலே பகவான் அருளி செய்கிற வார்த்தை சரமஸ்லோகம் அருளி செய்தவனே அதனுடைய விவரணமாக இதை அருளி செய்கிறார் அப்படின்னு அந்த வார்த்தையை பார்த்தோம் இனி அடுத்தது பார்க்க வேண்டியது ஏவம் பூதோசி அப்படின்னு ஆரம்பிச்சு பின்னாடி வரக்கூடிய மோட்ச பலன்கிறது இருக்கட்டும் இப்பவே ஏவம் பூதகா இப்பவே நீ அதுக்கு சித்தமா இருக்க அப்படின்னு அதுக்கு ஏற்றவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அப்படி அப்படி இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு இப்போ அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சமயத்துல இந்த சரீரத்தோடு கூட இருக்கக்கூடிய சமயத்துல எந்த மாதிரியான கைங்கரியங்கள்லாம் வரும் அப்புறம் கடைசியில சரீரத்தை விடும்போது எந்த மாதிரியான அனுபவம் வரும் அப்படிங்கறதெல்லாமும் இனிமே அடுத்தடுத்த சூர்ணிக்கையில சொல்ல போற நாம பார்க்கலாம் அப்படின்னு कविताख्य सिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।